இயக்குனர். அமீர் குறித்து தான் பேசிய கருத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பருத்திவீரன் படத்தின் போது நடந்த பிரச்சனைகள் தொடர்பாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா நேர்காணல் ஒன்றில் இயக்குனர் அமீர் மீது குற்றம் சாட்டி பேசியிருந்தார். அமீர் வேலை தெரியாதவர், பொய்கணக்கு காட்டி தன்னை ஏமாற்றியதாகவும் பேசியிருந்தார். இவரது பேச்சிற்கு பதிலடி தரும் விதமாக இயக்குனர் அமீரும் அறிக்கை மூலமாக தனது தரப்பு விளக்கத்தை தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இயக்குனர்கள் சசிகுமார், சமுத்திரகனி, பாரதிராஜா, கருபழனியப்பன், பாடலாசிரியர் சிநேகன் உள்ளிட்ட பலரும் அமீருக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படாமல் இருந்த நிலையில் இயக்குனர் அமீர் குறித்து தான் பேசிய கருத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பருத்திவீரன் பிரச்சனை கடந்த 17 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதுநாள் வரை அதை பற்றி பேசியதில்லை. என்றைக்குமே அமீர் அண்ணா என்றுதான் நான் அவரை குறிப்பிடுவேன். ஆரம்பத்திலிருந்தே அவர் குடும்பத்தாருடன் நெருங்கி பழகியவன். அவரது சமீபத்திய பேட்டிகளில் என் மீது அவர் சுமத்திய பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னை மிகவும் காயப்படுத்தியது. அதற்கு பதிலளிக்கும் போது நான் பயன்படுத்திய சில வார்த்தைகள் அவர் மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ வைக்கும் சினிமா துறையையும் அதில் பணிபுரியும் அனைவரையும் மிகவும் மதிப்பவன் நான் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதனை விமர்சிக்கும் விதமாக இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமீர் அண்ணன் ஞானவேல் ராஜா மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் என்ன? நான் பயன்படுத்திய சில வார்த்தைகள் புண்படுத்தி இருந்தால் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் ஞானவேல் ராஜா. அப்படியெனில் அந்த சில வார்த்தைகள் என்ன? திட்டமிட்டு ஒருவரை அவமானப்படுத்திவிட்டு அவருக்கு அவரே வருந்துவது எந்த மாதிரியான வருத்தம்? இதன் மூலம் அமீர் அண்ணனுக்கு ஞானவேல் ராஜா சொல்ல வருவது என்ன? பெயரிடப்படாத அந்த கடிதம் யாருக்கு என்று சசிகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார்.